ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியளித்துள்ளார். அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் அரசு 55% அளவுக்கு பயணிகளுக்கு மானியம் வழங்குவதாக கூறினார். ரயில்வே துறையை நவீனமயமாக்க மத்திய அரசு அயராது உழைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் வாயிலாக நவீனமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் ரயில்வே நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரயில் நிலையங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேலும் பிஎஸ்என்எல் மூலம் அடுத்த ஆண்டிற்குள் 5G தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வரும் என்று அவர் தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 80% இடங்களுக்கு 5G சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 50 நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாரமும் 5000 இடங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த சேவையின் மூலம் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை ஆகிய துறைகளில் புதிய மாற்றங்கள் நிகழும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தாா்.